ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவுட்லுக்கில் இமெயில்ஸை எப்படி பேக்கப் எடுக்கலாம் அண்ட் எடுத்த பேக்கப்பை எப்படி கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணலாம்ங்கிற அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Outlook-ல இமெயில்ஸை பேக்கப் எடுக்கணும். இன்கேஸ் வந்து ஸ்டோரேஜோட லிமிட்னாலேயோ இல்லை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இமெயில்ஸை மூவ் பண்ணணுங்கிறதுனாலையோ ஏதோ ஒரு சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் இமெயில்ஸை எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஃபைல் மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ஓப்பன் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் அதில் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் விசார்டில் எக்ஸ்போர்ட் டு அ ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நல்லா கவனிங்க, ரெண்டு விதமான ஃபைல் டைப்பில் நாம் இந்த பேக்கப்பை இந்த எக்ஸ்போர்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஒன்று CSV கமா செப்பரேட்டட் வேல்யூ அண்ட் இன்னொன்று அவுட்லுக் டேட்டா ஃபைல். PST அப்படிங்கிறது பர்சனல் ஸ்டோரேஜ் டேபிள். ஸோ நமக்கு அவுட்லுக் டேட்டா ஃபைலாக தான் தேவை, அந்த PST ஃபைலாக தான் தேவை. ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் இந்த ஸ்டெப்பில் எந்த குறிப்பிட்ட ஃபோல்டரை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட் மெயில் பாக்ஸுமே எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த ஐடியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெண்டு ஐடி வச்சுருக்கீங்க, எந்த ஐடியில் எந்த குறிப்பிட்ட ஃபோல்டர் அப்படின்னா அந்த ஃபோல்டர், இல்லை கம்ப்ளீட் மெயில் பாக்ஸுமேனா நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் மறக்காமல் சப் ஃபோல்டர்ஸ் இன்க்ளூட் சப் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இப்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுற லொக்கேஷன். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது டீஃபால்ட்டான லொக்கேஷன். ஒருவேளை நீங்கள் இந்த லொக்கேஷனை மாற்றணும், உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவதாக ஆப்ஷன்ஸோட கேட்டகரி தெளிவாக கவனிங்க. ஏற்கனவே இந்த லொக்கேஷனில் பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது, மறுபடியும் அதே ஃபைல் நேமில் அதே லொக்கேஷனில் நாம் ஸ்டோர் பண்ணுறோம்னா சேம் PST ஃபைலில் தான் இந்த மெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும் போது உங்களுக்கு டூப்ளிகேட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணுமா, இல்லை டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணலாமா, இல்லை எந்த விதமான டூப்ளிகேட் ஐட்டம்ஸும் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் வேறு லொக்கேஷனில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கிளியராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எந்த டூப்ளிகேட் ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகக்கூடாது, ஜஸ்ட் நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். அண்ட் இப்போது அவுட்லுக் டேட்டா ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனல் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நம்ம ஒரு பாஸ்வேர்டை என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். அண்ட் அடுத்தது சேம் டைப் த பாஸ்வேர்ட் ஃபார் பேக்கப். ஸோ முன்னாடி நம்ம என்ன நியூ பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்டை கொடுத்து நாம் இந்த பேக்கப்பை க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம அந்த டிஃபால்ட் லொக்கேஷனை செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண பேக்கப் .PST பர்ஃபெக்டாக நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயாச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட்டில் நாம் ஃபோல்டர்ஸ்க்கு ஏதாவது பெர்மிஷன்ஸோ ஸ்பெசிஃபிக்கான செட்டிங்ஸோ ரூல்ஸோ அப்ளை பண்ணி இருந்தோம்னா அது எதுவுமே அந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்காது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதை அந்த பேக்கப்பை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறீங்கன்னா திருப்பி நீங்கள் தான் ரீக்ரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துடும், ஆனால் திருப்பி தான் நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு தேவையான உங்களுக்கு அந்த செட்டிங்ஸோ ரூல்ஸோ அது எல்லாத்தையும் நாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம இம்போர்ட் பண்ணுறதை பார்த்துடலாம். சேம் ஸ்டெப் தான், அதே ஃபைல் மெனியூவில் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். பட் இந்த வாட்டி இம்போர்ட் ஃப்ரம் அனதர் ப்ரோக்ராம் ஆர் ஃபைல். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ நாம் போன வாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணது ஒரு PST ஃபைல், ஸோ பர்சனல் ஸ்டோரேஜ் டேபிள் தான். ஸோ அதனால் அதே அவுட்லுக் டேட்டா ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ண பேக்கப் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆயிருக்கு. இல்லைனா நீங்கள் வேறு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அந்த பேக்கப் ஃபைலை பிக் பண்ணி ஆகணும்.
ஸோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும் போது ஆப்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணமோ அதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் ஒருவேளை பேக்கப் ரீஸ்டோரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நியூ டிவைஸ்க்கு நீங்கள் வந்து மூவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். நமக்கு எந்த விதமான டூப்ளிகேட்ஸும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகக்கூடாது. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம், பட் நமக்கு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை தெளிவாக கவனிங்க. செலக்ட் த ஃபோல்டர் டு இம்போர்ட் ஃப்ரம். ஒருவேளை நாம் எக்ஸ்போர்ட் பண்ண இந்த பிஎஸ்டி ஃபைலில் குறிப்பிட்ட ஃபோல்டரை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம், சாம்பிள் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்போர்ட் பண்ணோம். அந்த ஃபோல்டரை மட்டும்தான் நீங்கள் இம்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை கம்ப்ளீட் மெயில் பாக்ஸையுமே நான் வந்து என்ன பண்ண விரும்புகிறேன், இம்போர்ட் பண்ண விரும்புகிறேன்னா தாராளமாக நீங்கள் அந்த மெயில் பாக்ஸை என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு அந்த சாம்பிள் டாஸ்க்கை மட்டும் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இன்க்ளூட் சப் ஃபோல்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. தெளிவாக கவனிங்க, எந்த ஐடிக்கு எந்த மெயில் பாக்ஸுக்கு நீங்கள் இதை இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட் பண்ணது இந்த பென் கேப்லேருந்து தான், ஆனால் இப்போ நான் இம்போர்ட் பண்ண போகிறது இந்த ஐடிக்கு. அண்ட் அதே மாதிரி கரண்ட் ஃபோல்டருக்கு தான் நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம், பட் நமக்கு அப்படி கிடையாது. ஸோ ரிக்வயர்ட் ஆப்ஷனை தெளிவாக செலக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபினிஷ் கொடுத்துருங்க. அண்ட் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா அந்த செகண்ட் ஐடியில் சாம்பிள் டாஸ்க் அப்படிங்கிற ஃபோல்டரும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய பேக்கப்பில் எந்த அளவுக்கு இமெயில்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிறதுக்கு, இம்போர்ட் ஆகிறதுக்கு, ஐ மீன் சிங்க் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அண்ட் திருப்பியும் அதே விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன், ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃபோல்டர்ஸ்க்கு பெர்மிஷன்ஸோ ரூல்ஸோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் ஆகும் போது அதெல்லாம் நடக்கலையோ, ஐ மீன் அந்த கண்டென்ட்லாம் எக்ஸ்போர்ட் ஆகலையோ, அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணும் போதும் அது வரப்போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு தேவையான உங்கள் ஃபோல்டர்ஸ்க்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான பெர்மிஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி தான் ஆகணும். இல்லை ப்ரோ, நான் வந்து கான்டெக்ஸ்ட்டை தான் எப்படி ஐ மீன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்தந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.